டம்மிஸ் வேணும் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சண்டே ஒரு தாய் டிஷ். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான டிஷ்னா ஒரு எண்ணெய் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூப் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இங்கே 200 கிராம்ஸ் சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். தண்ணி கண்டென்ட் இல்லாமல் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கன் பீசஸ்லாம். ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி முடிச்சோடனே நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். தனியா வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பைசியான மசாலா செய்யணும்னா அதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் குமின் சீட்ஸ் சீரகம் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். என்னதான் தாய் ரெசிபியாக இருந்தாலும் இந்தியன் டச் கொஞ்சோண்டு கொடுத்துருக்கேன். அப்புறமா நீளமாக கட் பண்ண மீடியமான ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா கூலானதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். எண்ணெயில் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மசாலாவை. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமாவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த சிக்கன் மேலே கோட்டட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பீனட் பட்டர் போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்க சிக்கனுக்கு எனக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா பாம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பில். நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அதுலேருந்தே எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சு வரும். இப்போ 1/4 கப்பு கோகனட் மில்க் ஊற்றிருக்கேங்க. திக் மில்க் தான் நீங்கள் ஊற்றிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கோகனட் மில்க்கும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கோகனட் ஆயிலும் இதில் தெளிஞ்சு வரும். ஸோ நம்ம எதுவுமே ஊற்ற வேணாம், அதுலேருந்தே ஆயில் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்துகிட்டு இருக்கும். இப்போது நமக்கு தேவைப்படுற உப்பை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பீனட் பட்டரில் உப்பு இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்திருக்கோங்க. இப்போ இப்படியே கூட கிரேவியாக நம்ம சாப்பிட்லாம். அடுத்தது தான் சிக்கன் சாட்டேன்னு சொல்லிவிட்டு தாய்லாண்டில் பண்ணுற ஸ்டெப்பு. அது என்னென்னா, ஒரு பேம்பூ ஸ்டிக்கில் வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் இந்தமாரி இது அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் தேடி சுட்டு எடுங்க. எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் வர மாதிரி, லைட்டாக கருகின மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் தெரியுமா, அதை அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிச்சி சுடுறதுக்கு. இப்போ உங்களோட சிக்கன் சாட்டே ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பீனட் சாஸோட இதை சாப்பிடலாம். இந்த கிரேவியை நல்லா குறுகுனா சாஸ் கிடச்சிருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.